தமிழகத்தில் மூன்றாம் கட்டமாக மே மாதம் பதினேழாம் தேதி வரை போடப்பட்டிருந்த ஊரடங்கு உத்தரவானது இன்று முடிவடைவதையொட்டி நான்காம் கட்ட ஊரடங்கையும் சில கூடுதல் தளர்வுகளையும் தமிழக முதலமைச்சர் அறிவித்துள்ளார் அதன்படி ஏற்கனவே தளர்வுகள் கொடுக்க கொண்டுவரப்பட்ட வேலைகள் எவ்வித மாற்றமும் இன்றி செயல்படும் என்றும் புதிதாக சில கட்டுப்பாடுகளையும் அவர் அறிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ள சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ஆகிய பனிரெண்டு மாவட்டங்களிலும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கட்டுப்பாடுகள் அப்படியே தொடரும் என்றும் புதிதாக எந்த தளர்வும் இல்லை அதே சமயத்தில் கொரோனா பாதிப்பு குறைவாக உள்ள கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் கரூர் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் திண்டுக்கல் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் மற்றும் நீலகிரி ஆகிய இருபத்தைந்து மாவட்டங்களுக்கு மட்டுமே சில கொண்டு வரப்பட்டுள்ளது இங்கு குறிப்பாக போக்குவரத்திற்கு தமிழ்நாடு இ பாஸ் இல்லாமல் போக்குவரத்து இயங்குவதற்கு கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்டத்தில் தற்போதுள்ள ஐம்பது சதவீத பணியாளர்களை நூறு சதவீத பணியாளர்களாக உயர்த்துவதற்கான அனுமதியும் அளிக்கப்பட்டுள்ளது சென்னை காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதிகளை தவிர தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் தற்போதுள்ள தளர்வுபடி ஐம்பது நபர்களுக்கு குறைவாக பணிபுரியும் தொழிற்சாலையில் நூறு சதவீத பணியாளர்களும் ஐம்பது நபர்களுக்கு அதிகமாக உள்ள தொழிற்சாலைகள் ஐம்பது சதவீத தொழிலாளர்களும் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது நூறு நபர்களுக்கு குறைவாக பணிபுரியும் தொழிற்சாலையில் நூறு சதவீத பணியாளர்களும் நூறு நபர்களுக்கு மேல் பணி பணியாளர்கள் எண்ணிக்கை உள்ள தொழிற்சாலைகளில் ஐம்பது சதவீத பணியாளர்கள் அல்லது குறைந்தபட்சம் நூறு பணியாளர்கள் வேலை செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல ஊரடங்கு காலத்தில் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த தனியார் மற்றும் வியாபார நிறுவனங்களில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிக்காக மட்டுமே பணியாளர்களுக்கு இயங்குவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு விடைத்தாளர்கள் திருத்து பணி மட்டுமே நடைபெறவும் விலக்களிக்கப்பட்டுள்ளது அதே போல தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டு போட்டிகளுக்கும் தனி பயிற்சியாளர்கள் மூலம் பயிற்சி பெறுவது மட்டும் விலக்களிக்கப்பட்டுள்ளது இதற்காக சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் சென்னை மாநகர ஆணையரிடம் அனுமதி பெற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது போக்குவரத்து அனுமதிக்கப்படாத பனிரெண்டு மாவட்டங்களில் தமிழ்நாடு இ உடன் மருத்துவ சிகிச்சைக்கு மட்டுமே சென்று வர பயன்படுத்தலாம் என்றும் டாக்ஸி ஆட்டோவுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட பகுதிகளுக்கு வெளியே செல்லும் போது கட்டாயம் அனைவருமே முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அவ்வப்போது கிருமி நாசினி கொண்டு கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதுடன் சமூக விலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கூடுதல் தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ள அதே வேளையில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள அடுத்து சொல்லக்கூடிய இந்த பத்து செயல்பாடுகளுக்கான தடைகள் மறு உத்தரவு வரும் வரை நீடிக்கப்படுவதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது அதன்படி நம்பர் ஒன் பள்ளிகள் கல்லூரிகள் பயிற்சி நிறுவனங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கல்லூரி கல்வி நிறுவனங்கள் இரண்டாவது வழிபாட்டு தலங்களில் பொதுமக்கள் வழிபாடு மற்றும் அனைத்து மத சார்ந்த கூட்டங்கள் மூன்று பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் திரையரங்குகள் கேளிக்கை கூடங்கள் மது கூடங்கள் அதாவது பார் உடற்பயிற்சி கூடங்கள் கடற்கரை சுற்றுலா தலங்கள் உயிரியல் பூங்காக்கள் அருங்காட்சியகங்கள் நீச்சல் குளங்கள் விளையாட்டு அரங்குகள் பெரிய அரங்குகள் கூட்ட அரங்குகள் போன்ற இடங்கள் நான்காவது அனைத்து வகையான சமய சமுதாய அரசியல் விளையாட்டு பொழுதுபோக்கு கல்வி கலாச்சார நிகழ்வுகள் விழாக்கள் கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்கள் ஐந்தாவது பொதுமக்களுக்கான விமானம் ரயில் பேருந்து போக்குவரத்து மாநிலங்களுக்கு இடையேயான ரயில் போக்குவரத்து சென்னை மாநகராட்சியில் இருந்து பிற பகுதிகளுக்கான ரயில் போக்குவரத்து ஆகியவற்றிற்கு அனுமதி கிடையாது மத்திய மாநில அரசின் சிறப்பு அனுமதி பெற்று இயங்கப்படும் விமானம் ரயில் பொது போக்குவரத்துக்கு மட்டுமே அனுமதிக்கப்படும் டாக்ஸி ஆட்டோ சைக்கிள் ரிக்ஷாக்கு அனுமதி கிடையாது மெட்ரோ ரயில் மின்சார ரயிலுக்கு அனுமதி கிடையாது தங்கும் விடுதிகள் தங்கும் ஹோட்டல்கள் ரிசார்டுகளுக்கு அனுமதி கிடையாது இறுதி ஊர்வலங்களில் இருபது நபர்களுக்கு மேல் பங்கேற்கவும் கூடாது திருமண நிகழ்ச்சிகளுக்கு தற்போதுள்ள நடைமுறைகள் தொடரும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது ஸோ இதுதான் இன்னைக்கு வெளியான அறிவிப்புகள் சோ அளவுக்கு இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னுச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க